உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அதா பவித்ரா எதுக்க ஒரே ஒரு ஆள் இருக்காரு, அவரை நாம பிடிச்சா போதும். பவித்ராவை பிடிக்காத ஆளுன்னா நீ யார சொல்ற? ராஜசேகர் சொல்றியா? அவரதான். நாம ராஜசேகரை போய் பாப்போம். பவித்ரா இந்த வீட்ல என்னென்ன செய்யறா, என்னெல்லாம் நடக்குதுன்னு நாம அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் பொண்ணு சங்கவிய ஆதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காததுக்கு காரணமே பவித்ரா இந்த வீட்ல மூத்த மருமகளா இருக்கிறதுனாலதான். சங்கவி இந்த வீட்டுக்கு வந்தா பவித்ராவால என்னென்ன தொல்ல வரும்னு நாம அவர்கிட்ட எடுத்து சொல்லுவோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான் வாசுகி, ஆனா ராஜசேகர் ஏன் நமக்கு உதவி பண்ணணும்? அவரு நமக்கு உதவி பண்ண போறாருன்னு அவருக்கே தெரிய கூடாதுங்க. அவரோட பொண்ணு சங்கவிக்கு நாம உதவி பண்ற மாதிரிதான் இத நாம மாத்தணும். எப்படி பேசணும், என்னெல்லாம் சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். சரி வாசி, இப்பவே நாம போறோம், ராஜசேகரை பாக்குறோம். முதல்ல ராஜசேகரை நம்ம கைக்குள்ள போடுறோம், அப்புறம் மொத்த குடும்பத்தையும் நம்ம கைக்குள்ள அடக்குறோம். ஆதி, இங்கதான் இருக்கியா? உன்ன நான் கீழெல்லாம் தேடிட்டு இருந்தேன்டா, நீயே இங்க வந்து நின்னுட்டு இருக்க. வா வந்து உட்காரு. என்னாச்சு ஆதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சீதாமா, நான் எல்லார்கிட்டையும் பவித்ராவை எப்படி பார்த்தப்போ தெரியுமான்னு சொல்லியிருக்கேன், ஆனா அதே இன்னைக்கு பவித்ராவை தாத்தா பாட்டி முன்னாடி எப்படி நின்னன்னு பாத்தீங்கல்ல சீதாமா. தாத்தா பாட்டி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, அவங்க அழுதுகிட்டே போனாங்க. நீங்களும் அதை பாத்தீங்கல்ல சீதாமா? என்னால அதை பார்க்கவே முடியல. பவித்ரா இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருப்பானு தானே சீதாமா? அவ கல்யாணம் ஆகி இங்க வரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பவித்ராவோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் சீதாமா. எல்லாம் சரியாயிடும் ஆதி. அன்பு யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் சோதனை நிறைய வரும். சீதாமா எல்லாம் சரியாயிடுமா? எல்லாம் சரியாயிடும் பவித்ரா, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. அந்த பொண்ணுக்கு வயசு ரொம்ப குறைவுதான், ஆனா அவகிட்ட இருக்கிற பக்குவம் ரொம்ப அதிகம். இந்த வீட்டுக்கு அவ வந்த உடனேயே ஒவ்வொருத்தர பத்தியும் நல்லா புரிஞ்சுகிட்டா. அதுதான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். அவ இன்னும் எவ்வளவோ சோதனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். சீதாமா நீங்களே உங்க வாயால அப்படிலாம் சொல்லாதீங்க சீதாமா. அப்படி இல்லடா, அது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு பொண்ணு அதுவும் கல்யாணம் ஆகி வந்துட்டா அது அவளுக்கு கல்யாண கலை கூட்டுற காலம் இல்ல, சோதனை காலம். நிறைய சோதனைகளை தாண்டிதான் ஒரு பொண்ணு ஜெயிச்சாகணும். ஏன் சீதாமா, கல்யாணங்கிறது அவ்வளோ கஷ்டமா? அது அவங்கவுங்க பாக்குற பார்வையில இருக்கு ஆதி. என்ன பாரு, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சு வாழறதுக்கு முன்னாடியே தொலைச்சிட்டு வந்து நின்ன, அது எனக்கு வந்த சோதனை. பவித்ராவுக்கு அவளை சுத்தி எல்லாருமே இருக்காங்க, ஆனா அவளால சந்தோஷமா இருக்க முடியல. இது அவளுக்கு வந்த சோதனை. இதை எல்லாருமே கடந்துதான் வரணும். நாம எல்லாருமே பவித்ராவுக்கு பக்க பலமா இருக்கணும். சீதாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீதாமா அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. பவித்ரா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்து அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்திருந்தா நான் போய் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா நம்ம வீட்டிலே இப்படிலாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீதாமா.
புரியுதுடா. உன்னோட கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. பேசிட்டு இருக்கீங்களா? நான் வரலாமா? என்ன கேள்வி இது பவித்ரா? வா, நீயும் வந்து உட்காரு. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துறேன். டேய் டேய், போகாத, உட்காரு. நீ என்ன நினைக்கிற, நீ என்ன மூட்ல இருக்கேன்னு உன் முகத்தை பார்த்து நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? நீ இப்போ செம்ம மூட் அவுட்ல இருக்க, கரெக்டா? முதல்ல உட்காரு. பவித்ரா, எங்க வீட்டுல இப்படி நடந்ததுக்கு சாரி. என்னடா இது, உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பேசுற? இது நம்ம வீடு. ஒரு பிரச்சனைன்னு வந்தா நாம எல்லாரும் சேர்ந்து தான் சரி பண்ணணும். அப்படி சொல்லு பவித்ரா. டேய், நான் சொன்னல்ல பவித்ரா சமாளிச்சிருவான்னு, பாரு. சீதம்மா, உங்க மடியில படுத்துக்கிட்டுமா? சீதம்மா, நானும் வாமா. படுத்துக்கோ ஆதி. கண்டிப்பா, சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். வா பாசுகி, வா. எதுங்க இதுக்கு இங்க வருதுங்க சார்? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்ன, நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க? உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கோம் சார். என்ன பார்க்குவா? ஏ, என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம், அதான் உங்களை நேரில் பார்த்து பேச வந்தோம். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏ அத்தான் தாமோதரனுக்கு நீங்கள் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவரோட மச்சான். ஆனால் என்னை பற்றி உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காரோன்னு எனக்கு தெரியாது. இப்ப எதுக்கு வள வளன்னு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்ன்றத நேரா அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுங்க. தாமோதர அத்தா வீட்டுல பல விஷயங்கள் நடக்குது, யாருகிட்ட சொல்றதுன்னு தெரியல, வெளியில யாருகிட்ட சொல்றதுக்கும் மனசும் இல்ல. நீங்க தான் அவரோட ஃப்ரெண்டாச்சேன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தோம். என்கிட்ட சொல்லலான்னு வந்தீங்களா? நான் என்ன செய்ய முடியும் அண்ணே? நீங்க தான் செய்ய முடியும். அதுக்கு காரணம் இருக்கு, அதனாலதான் சொல்றோம். கீர்த்தி என்னோட மருமக. அரவிந்த் ஆதி எல்லாம் அவங்க அம்மா முகத்தை பார்த்துருக்காங்க. ஆனா கீர்த்திக்கு அவ அம்மா முகம் எதுன்னு பதிகிறதுக்குள்ள தங்கச்சி போய் சேர்ந்துட்டா. அதனால கீர்த்திக்கு நாங்க ஒரு அப்பா அம்மா மாதிரி இருந்து நல்லபடியா வளர்க்கறோம்னு உங்களுக்கே தெரியும். சரி, தாமோதர அண்ணனும் கீர்த்திய நல்லாதான் பாத்துக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இப்படி நடந்து பாருன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. இன்னைக்கு தாமோதர அண்ணன் கீர்த்தி அடிக்கிறதுக்காக அப்படியே கைய ஓங்கிட்டாரு. கீர்த்தியவா? தாமோதர் அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே. அதே நம்பிக்கையில தாங்க நாங்களும் இருந்தோம். ஆனா இன்னைக்கு இப்படி நடந்துருச்சே. ஆமா அண்ணே, நாங்களே இதை எதிர்பார்க்கல. அவன் ரொம்ப சின்ன புள்ள, அவன் என்ன பெருசா கேட்டுட்டா? பவித்ராவ அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கல, எனக்கு அதுல இஷ்டமே இல்லைன்னு சொன்னா இது என்ன தப்பா? நீங்க சொல்லுங்க, யார் இந்த பவித்ரா? எங்க இருந்தோ வந்தவ, எங்கயோ கிராமத்துல இருந்து இங்க வேலைக்கு வந்தா, வந்தவ ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்தா, அடுத்த மாசமே அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இது எங்களுக்கே பிடிக்கல. ஆனா இத எங்களால வாய் திறந்து சொல்லவே முடியல. இத கீர்த்தி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டா, அதுக்காக தாமோதரன்ன அப்படியே அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு வந்துட்டாரு தெரியுமா?
அது மட்டும் இல்ல சார், அந்த வீட்ல இப்ப எல்லாமே பவித்ரா கையில தான். சீதா, தாமோதரதா, ஆதி, அரவிந்த் இவங்க எல்லாரும் பவித்ரா என்ன சொல்றாளோ அதத்தான் கேக்குறாங்க. உங்களுக்கு ஆதியை பத்தி எதுவுமே சொல்ல வேணாம். எப்பவும் பவித்ரா பவித்ரான்னு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த அரவிந்துக்கு தான் என்ன மாயம் பண்ணாலோ என்ன மந்திரம் பண்ணாலோ தெரியல. அவ என்ன சொன்னாலும் இவ சரிங்கிறாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. குடும்ப விஷயம் மட்டும் இல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுப்பையும் அவகிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்களாம். அவதான் பாத்துக்கணுமா. வீட்டுல எப்ப பார்த்தாலும் இதே பேச்சுதான். இத ஏன் நாங்க உங்ககிட்ட சொல்றோம்னா, கீர்த்திக்காக நாங்க இருக்கிறோம். ஆனா நாளைக்கு சங்கவி கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வரப்போறா. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா சங்கவிய ஒரு டம்மி பீஸா தான் வச்சிருக்க போறா. இப்படி சொன்னதுக்கு நீங்க என்ன முறைக்கலாம், ஆனா அதாங்க நடக்க போகுது. பவித்ரா அதிகாரம் தான் அங்க கொடி கட்டி பறக்க போகுது. நீங்களும் தாமோதரத்தானும் பல வருஷமா ஒன்னாதான் இருக்கீங்க. ஆனா தேன் கூட்ட கலைச்ச மாதிரி எவ்வளவு ஒருத்தி உள்ள வந்து வேலையை பாக்குறான். மனசு கேட்கல, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட வந்து சொன்னோம் சார். ஒரு விஷயம் என்ன, நாங்க இங்க வந்துட்டு போனதையோ பேசுனதையோ தாமோதரத்தான் கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க குடும்பம் நல்லதுக்கும் சங்கவியோட நல்லதுக்காகவும் தான் இதை நாங்க சொன்னமே தவிர வேற எதுவும் எங்க மனசுல இல்லங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் என்ன பண்ண முடியும்? இதுல நான் தலையிட முடியாது. சரிண்ணா, சொல்றத நாங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். நாங்க வரோம். வரங்க. நாளைக்கு சங்கவி கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வரப்போறா. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா சங்கவிய ஒரு டம்மி பீஸா தான் வச்சிருக்க போறா. குடும்ப விஷயம் மட்டும் இல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுப்பையும் அவகிட்ட தான் படிச்சிருக்காங்களா. அவ தான் பாத்துக்கணுமா. வீட்டுல எப்ப பார்த்தாலும் இதே பேச்சுதான். ஆனா அந்த அரவிந்துக்கு தான் என்ன மாயம் பண்ணாலோ என்ன மந்திரம் பண்ணாலோ தெரியல. அவ என்ன சொன்னாலும் இவ சரிங்கிறாங்க. எப்பா சீக்கிரம் அள்ளி போடுப்பா, சீக்கிரம் பிரியடு. முருகேசா. ஐயா இங்க வா, இந்த வரங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஒரு சின்ன விஷயம், என் கூட வா. நான் உறுதி ஆயிட்டேன். நான் செய்யறது சரிதானு குழப்பமா இருந்த, இப்ப தெளிஞ்சிருச்சு. முருகேசா, நான் என்ன சொன்னாலும் நீ செய்யறேன்னு சொல்லிருக்க, ஞாபகம் இருக்கா? ஆமாங்கய்யா, செய்யறேங்கய்யா. சொல்லுங்கய்யா, நான் என்ன பண்ணணும்? நல்லதே நடக்கும். நானும் உங்க கூட வருவா?
இல்ல பவித்ரா, இது பிசினஸ் மீட்டிங். நான் போனேன்னா மிட் நைட் தான் திரும்பி வருவேன். நீ அங்க தனியா இருக்கணும். இங்க உனக்கு சீதாமா இருக்காங்க, ஆதி இருக்கான், கீர்த்தி இருக்கா, இவங்களோட ஜாலியா இருக்கலாம். எல்லாரும் இருக்காங்க, நீங்க என் பக்கத்துல இல்லையே. நானும் வந்துடுறேனே. எனக்கு இங்க தனியா இருக்க போர் அடிக்கும். நமக்கு கல்யாணமாகி 15 நாளுக்கு மேல ஆச்சு. இன்னும் நம்ம ஹனிமூனுக்கு கூட போல. ஹனிமூன் தானே, கண்டிப்பா போறோம். நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தாத்தா பாட்டி வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வர போறோம். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா போறோம். ஓகேவா? சரி, எங்க போலாம்? ஊட்டிக்கு போலாமா? ஊட்டிக்கா? ஆமா. ஏ இல்ல, நான் உன்னை ஸ்விட்சர்லாந்து லண்டன் கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். நீ ஊட்டிக்கு போலாங்கிற? எனக்கெல்லாம் ஊட்டிக்கு போறதே பெரிய விஷயமா இருந்தது. சின்ன வயசுல ஸ்கூல் டூர்ல எல்லாரும் ஊட்டிக்கு போவாங்க. ஒவ்வொரு தடவையும் தாத்தா பாட்டி கிட்ட கேட்கவே எனக்கு கஷ்டமா இருக்கும். அவங்களே சிரமப்பட்டுகிட்டு இருந்தாங்க, அதனால அவங்க கிட்ட சொல்லக்கூட மாட்டேன். ஆனா எல்லாரும் போகும்போது எனக்கும் ஆசையா இருக்கும். நான் இன்னும் ஊட்டியே பார்த்ததில்ல தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் கிராமமும் இப்போ இந்த சென்னையும் தான். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஊட்டின்னு இல்ல, நீ உலகத்துல என்னெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாம் போலாம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன். 4 நாள் தனியா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன்ல, ஒரு மேப் எடுத்து வச்சுக்கோ. எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் மார்க் பண்ணி ஒரு லிஸ்ட் போட்டுரு. நான் ஊர்ல இருந்து வந்ததுமே நம்ம லிஸ்ட்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போலாம். கேக்குறதுக்கே நல்லா இருக்கு அரவிந்த், ஆனா இதெல்லாம் நடக்குமா? என்ன பேச்சு இதெல்லாம்! அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டியதுதான் என் வாழ்க்கையோட லட்சியமே. ஓஹோ, இதுதான் உங்க வாழ்க்கையோட லட்சியமா? அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் உங்க ட்ரீம் இதெல்லாம்? அதெல்லாம் உனக்கு அப்புறம் தான் பவித்ரா. பரவாயில்லையே, நீங்க கல்யாணமாகி முத நாள் என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம முழிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ நல்லா பேசுறீங்க. அப்படியா? நல்லாவே முன்னேறிட்டீங்க. எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன? நிலாவுக்கே டைரக்டா ஹனிமூன் போணுமா? அது இல்லைங்க, எப்படியும் ஆதிக்கும் சங்கவிக்கும் கல்யாணம் நடந்துடும். அப்புறம் நம்ம 4 பேருமா சேர்ந்து ஹனிமூன் போலாமா? இந்த உலகத்திலேயே 4 பேரா சேர்ந்து ஹனிமூன் போற கப்பல்ஸ் நாமளா தான் இருப்போம். நாங்களும் வரட்டும், நாமளும் போலாம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமே. நல்ல கண்டுபிடிப்பு, இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்ப நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. அதல்ல பவித்ரா, உங்க கல்யாணத்தை பத்தி நாம கொஞ்சம் சீரியஸா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இத தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டே இருக்கேன். நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் நாம இத பத்தி பேசலாம். இப்பதான் முதல்ல நான் சிரிப்பே பாக்குறேன். இப்படி சிரிச்ச முகத்தை நான் பாத்துட்டு போனாதான் நான் போற காரியம் எல்லாம் சக்சஸ் ஆகும். சரிங்க. சரி பவித்ரா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கீழே ஆதியும் ரெடி ஆயிருப்பான், என்ன ஏர்போர்ட்ல ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டான். சரிங்க, வரேன். பெருதே தன்
உருளைக்கிழங்கு மசாலாவா? சூப்பர்மா. அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்ல இல்லப்பா? என்னமா என்னாச்சு? என்னங்க இது? அப்ளிகேஷன் ஃபார்ம். எதுக்குப்பா? ஏதாவது புதுசா படிக்க போறீங்களா? புதுசா படிக்கிறதுக்காக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆனா நான் படிக்கிறதுக்காக இல்ல, நீ படிக்கிறதுக்காக. இந்தா. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தல சங்கவி, நீ ஃபாரின்ல போய் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி. ஆமாப்பா. நீ அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு வா.